ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இன்னைக்கு அறுபத்தி ஒன்னாவது நாள் சற்று முந்தாம் இரண்டாவது பிரமோ வெளியிடப்பட்டிருக்கும் இந்த இரண்டாவது பிரமோவில் அர்ச்சனா ரொம்ப ரொம்ப கேவலமாக வந்துட்டு பேசியிருக்காங்கன்றது நல்லாவே தெரியுது இது நாள் வரைக்கும் அவங்க வந்துட்டு அவங்க கேங்கை பற்றி குறை வெளியே நான் சொல்லியிருக்கேன் அவங்க தப்பு பண்ணால் சொல்லியிருக்கேன்னு சொன்னாங்கல்ல ஆனால் இன்னைக்கு ரொம்ப படு கேவலமாக நடந்துக்கிட்டாங்க அதாவது ஆரியை பற்றி தான் வந்துட்டு ரமேஷ் அண்ட் அர்ச்சனா ரியோ இவங்க மூணு பேரும் ஒன்றா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா ஆரி வந்துட்டு அதிகமாக வந்துட்டு நம்ம ஷிவ் நிஷாக்காவை வந்துட்டு மட்டன் இருக்காரு அப்படின்ற மாதிரி வந்துட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம ரமேஷ் ப்ரோ சொல்கிறாரு இவளா வந்துட்டு வீக்காக அப்படியே எடுத்து நிற்கிறாளோ அப்படின்ற மாதிரி நிஷாவை சொல்கிறாரு அதுக்கு நம்ம அர்ச்சனா சொல்கிறாங்க இல்லை இது சாட்டர்டேலேருந்து வந்துட்டு டெவலப் ஆகிட்டே போயிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறமா அவர் வந்து சொல்லியிருப்பார் போல் எல்லாத்துக்கும் கை தட்டி இடிச்சுட்டு நிற்கிறல்ல நீவான் வந்து என் கேட்கல அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லியிருப்பார் போல் அதுக்கப்புறமா தான் இதுக்கு வந்துட்டு உறச்சிது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அது மட்டும் கிடையாது இன்னொரு முக்கியமான விஷயத்த ஆச்சை நான் சொல்கிறாங்க இந்த மாதிரி நிஷா அவளுக்கு காமெடி பண்ணுறா அதை பிடிச்சா பிடிச்சா பா கேளுங்க இல்லைனா வந்துட்டு அந்த இடத்த விட்டு போங்க அதை விட்டுட்டு வந்துட்டு காமெடி நல்லா இல்லை காமெடி நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பிராண்டிங் பண்ணாதீங்க நீங்கள் பண்ணுற ப்ராண்டிங் அடுத்த அஞ்சாறு வருஷத்துக்கு அவளை அப்படியே வந்துட்டு பாதிக்கும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு அர்ச்சனா சொல்கிறாங்க இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு கேள்வியை வந்துட்டு நான் வைக்கலான்னு நினைக்கிறேன் நம்ம ப்ரோ வந்துட்டு காமெடி நல்லா இல்லைன்னு சொல்லிட்டாங்க அதுக்கு வந்துட்டு அச்சனா இப்படி பேசிட்டு இருக்காங்க ஆரிபுரோ எனக்கு தெரிஞ்சு ஒரு முறை ரெண்டு முறை சொல்லியிருக்கலாம் ஆனா இந்த அறுபத்தி ஒரு நாள்ல கிட்டத்தட்ட எல்லா நாளுமே வந்துட்டு நிஷா காமெடி நல்லா இல்ல அதே காமெடி திரும்பி திரும்பி வந்துட்டு இருக்கு மொக்க காமெடி அப்படின்னு ரியோவும் சோமும் சொன்னாங்க அப்போ ரியோவும் சோமியும் எதுக்காக வந்துட்டு அந்த இடத்துல அர்ச்சனா தடுக்கவே இல்லை அப்போ அந்த வேல் கேங்ல வந்துட்டு டெஃபினட்டா வந்துட்டு என்ன சொல்றது அந்த கேங்ல இருக்கவங்க தப்பு பண்ணா தப்பு இல்லை மத்தவங்க தப்பு பண்ணா தப்புன்னு சொல்லிட்டு அர்ச்சனா சொல்றது எந்த விதத்துலயுமே ஒத்துக்கவே முடியாது ஸோ அர்ச்சனா இது நாள் வரைக்கும் வந்துட்டு பச்சையா நடிச்சுக்கிட்டு போய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது ரொம்ப தெளிவாகவே தெரியுது ரியோவும் சோமும் பண்ணால் தப்பு கிடையாது அதே ஆரி வந்துட்டு அட்வைஸா சொல்லும் போது அது மிகப்பெரிய தப்பாயிடுது அது மட்டும் இல்ல ரமேஷும் சொல்றாரு ஒரு முறை ரெண்டு முறை சொன்னா ஓகே மூணாவது முறையும் வந்து சொல்றான்னா வந்துட்டு இவளுக்கா வந்துட்டு புத்தி வந்து கேட்க தேவையில்லையா மறுபடியும் மறுபடியும் இவளுக்கு ஏதாவது சொல்லிக் கொடுத்துக்கிட்டே இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இவரும் நிஷாவை தான் வந்துட்டு சொல்றாரு ஆக்சுவலாக ரமேஷ் ப்ரோ சொல்கிறத ஒத்துக்கலாம் நிஷா வந்துட்டு சும்மா எதுக்காக வந்துட்டு சைல்டிஷாகவே இருக்காங்க அது அவங்களுக்கு ஒரு முறை ரெண்டு முறைக்கு மேலே சொன்னால் புரியாதா அப்படின்ற மாதிரி ரமேஷ் ப்ரோ சொல்கிறத ஒத்துக்கலாம் ஆனால் அர்ச்சனா சொன்னதை எந்த ஒரு இடத்துலையுமே ஒத்துக்கவே முடியாது ஆரி வந்துட்டு நிஷாவுடைய காமெடி நல்லா இல்லைன்னு சொல்லிட்டாராம் ஆனால் இதை ஆயிரம் தடவைக்கு மேலே சொன்ன ரியோவையும் சோமியும் பற்றி அவங்க இது வரைக்கும் ஒரு வார்த்தை கூட வந்துட்டு கேட்கவே கிடையாது ஸோ அர்ச்சனா வந்துட்டு இதுக்கு முன்னாடி ஆரிய அந்த கேங்கில் வந்துட்டு ஒரு பேச்சுவார்த்தைக்கு அழைத்தாங்க அதுக்கு ஆரி வந்துட்டு செட் ஆகலன்னு நினைக்கிறேன் தான் இப்போ ஆரியன் வந்துட்டு டேமேஜ் பண்ணி பேசுகிறாங்களோ எனவோ தெரியலங்க ஸோ இதுதான் வந்துட்டு தற்போதும் இந்த இரண்டாவது ப்ரோமோல வெளியே வந்திருக்கு ஸோ இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன என்பதை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்க மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க